தமிழ் சினிமாவில் இன்னும் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வரலாம். ஆனால் இசைஞானி இளையராஜா மற்றும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட பாடல்களில் இளையராஜா மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் என்கிற மந்திர சொற்கள் கூடவே வர்றதால அவர்களுடைய பாடல்களுக்கு என்றுமே தனி மதிப்பு இருக்கும். இனிவரும் இசையமைப்பாளர்களில் எந்த இசையமைப்பாளர் அவர்களுடைய இடத்தை நிரப்புவாங்கன்னு கணிக்க முடியல. ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் பல வருடங்களா வெற்றி பாடல்களை கொடுத்திருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பாடல்கள் முதன்முறையா கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி அமைந்திருந்தது. அந்த வகையில ராவணன் படத்துல இடம்பெற்ற உசிரே போகுதே பாடல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் முறையா கேட்ட உடனே பெரும்பாலானவர்களுக்கு பிடித்திருந்தது. இப்ப அதே போல கடல் படத்திலிருந்து வெளிவந்த நெஞ்சுக்குள்ளே என்ற பாடல் பெரும்பாலானவர்கள் முதல் முறையா கேட்ட உடனே பிடிக்கும் வகையில அமைந்திருந்தது. சமீபத்துல அந்த படத்துல இடம்பெற்றிருக்க இன்னொரு பாடலான எலே கீச்சான் என்கிற பாடலும் வெளிவந்திருக்கு. இப்ப செய்தி என்னன்னா, இந்த இரண்டு பாடல்களும் ஐடியூன் சார்ட்ஸ்ல முதல் இரண்டு இடங்களை பிடித்திருக்கு. கடல் படத்தோட இசை வெளியீட்டு விழா வர டிசம்பர் 17 தேதி வெளியாகவிருக்கு.